வணக்கம். உங்களுடன் பதிவுகளை பகிர்ந்து கொள்வதில் ஏர்வை மீனவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம் கடல் வளத்திலேயே அரிய வகை உயிரினமான கடல் பசு, அதாவது நாங்கள் சொல்கிறது ஆவுளியான்னு சொல்லுவோம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அழகான மாலை வேளையில் எதை பற்றி கூட இருக்குன்னா, கடல் பசு, அதாவது மீன மக்கள் கூப்பிட்றது ஆவுளியான்னு சொல்லுவோம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடல் பசு வந்து ரொம்ப அரிய வகை உயிரினத்தில் நம்பர் ஒன்னாக இருக்குது. இது ரொம்ப அழிஞ்சிக்கிட்டும் வருது. இது எதுக்கு இடைப்பட்ட தொலைவில் வாழுதுன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு இடைப்பட்ட தொலைவிலான மன்னார் வளைகுடா அந்த பகுதிக்கு இடையில தான் இந்த வாழுது. அதுவும் ஆழமான பகுதியில் இந்த கடல் பசு வாழாது. 10 அடி 12 அடிக்கு இடைக்குள்ளே தான் இது வாழும். ஏன்னா மூச்சுத்தன்மை வந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் உள்ளே தண்ணிக்குள்ளே இருக்கும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. 5 நிமிஷத்துக்கு ஒராட்ட மேலே வந்துட்டு மூச்சு விட்டால் தான் இதுக்கு உயிர் வாழ முடியும். அப்படிப்பட்ட உயிரினம் தான் அது, ரொம்பவும் அழிஞ்சிக்கிட்டு வருது. அதே இந்த கடல் பசு இடையை பார்த்திங்கன்னா, பெரிய கடல் பசோட இடையை பார்த்திங்கன்னா 350 கிலோவிலேருந்து 400 கிலோ வரைக்கும் இந்த இடை இருக்குது. அப்போ இது குட்டி வந்து 5 குட்டி போடலாம், 6 குட்டி போடலான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 5 குட்டி 6 குட்டிலாம் போடாது, வருஷத்துக்கு 1 குட்டி தான் போடும். அதே மாதிரிக்கே இந்த கடல் பசு வருஷம் வருஷம்லாம் ஒரு குட்டி போடாது, 7 வருஷத்துக்கு ஒரு ஆட்டை தான் இந்த குட்டி போடும். அதனால் ரொம்ப அழிய தருணத்தில் இந்த கடல் பசு இருக்குது. இந்த கடல் பசோட நீளத்தை பார்த்திங்கன்னா 3 மீட்ரு இருக்குது. இது குட்டியோட நீளத்தை பார்த்திங்கன்னா 3 அடி இருக்குது. இந்த கடல் பசு ரொம்ப ஆழமான பகுதியிலாம் வாழது, சும்மா கரைக்கில் தான் தெரியும் இந்த கடல் பசு. இதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 75 வருஷம் வரைக்கும் ஆளும். பெரிய பெரிய மீன் தாக்கி இறக்க வாய்ப்பு இருக்குது. திருக்க மீன், சுறா மீன், திமிங்கலம், இதுதான் இதுக்குள்ளே எதிரி. ஆனால் கடல் பசு வந்து எதையுமே எதிரியாக நினைக்காது, அது நல்லா பழகும் தன்மை கொண்டது. அதே மாதிரிக்கா நாங்கள் கடலுக்கு போகிற சமயத்தில் அது எங்கள் வத்தையை சுற்றி வந்தாலும் அது எங்களை தாக்க நினைக்காது. அது வந்து சுற்றிட்டு வந்தால் போகும் தவிர எங்களை அட்டாக் பண்ண நினைக்காது. இந்த அவ்வளோ ஷார்ப்னஸ் கொண்ட கொண்டது, ரொம்ப இறக்கம் கொண்டது அது. இந்த கடல் பசு எதை உணவை சாப்பிடுன்னா, பாசிகளை தவிர வேறு மீன்களையோ வேறு இது அசைவத்தை எதையும் சாப்பிடாது. உண்மை அது வெஜ்ஜு தான், அது பாசியை மட்டும்தான் சாப்பிடும். அது ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரை சாப்பிடணும், 40 கிலோவில் சாப்பிடுது. பார்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 40 கிலோ சாப்பிடுது. பாசியை மட்டும்தான் சாப்பிடும், அது மீனையோ வேறு எதையும் சாப்பிடும். இந்த அழியும் திருவாயில் உள்ள கடல் பசு மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்க உயிரினங்கள் இருக்குது. இந்த உயிரினங்கள்லாம் ஒரு ஸ்கீம் எடுத்து அமைச்சு பார்க்குறது மன்னார் வளைகுடா உயிர்வள காப்பக அறக்கட்டளை தான். அவங்க நான் ஸ்கூல் படிக்கும் காலத்துலேருந்து அவங்க ஒரு அவேர்னஸாக வந்து சொன்னாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சது, நம்ம கடலுக்கு மட்டும் போனால் போதாது, என்னென்ன அழியும் தருவாயில் இருக்குது, நம்மளால் முடிஞ்ச பங்கு என்ன, மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதனால் மீனவ சொந்தங்களும் சரி, பொதுமக்களும் சரி, நம்ம மன்னார் வளைகுடா உயிர்வள காப்பக அறக்கட்டளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். உயிர் வளத்தை காப்போம், கடல் வளத்தை பெருக்குவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி கூடவே வர அந்த பெல் ஐக்கானு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.